வணக்கம் நேயர்களே. கண்கள் பாதுகாப்பு பராமரிப்பு இப்படிப்பட்ட விஷயங்களில் பல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்களோட நாங்கள் தினந்தினம் ஷேர் பண்ணிக்கிட்டு வரோம். இன்றைக்கும் அதே போல் ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். கிட்ட பார்வை, தூரப்பார்வை, ஆஸ்டிக்மேட்டிசம், பிரஸ்பயோப்பியா இப்படின்னு பல பார்வை கோளாறுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பார்வை கோளாறுகளை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் தேவையான நிபுணர்கள் இருக்காங்களா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம நாட்டில் இருக்கிற ஜனத்தொகை 120 கோடி பேரில் கிட்டத்தட்ட 19%, அதாவது ஒரு 20 கோடி பேர் இந்த பார்வை கோளாறுகளால் அவதிப்பட்டுருக்காங்க. இவங்களுக்கு தூரம் இருக்கிறது தெரியல, கிட்ட இருக்கிற சின்ன எழுத்துக்கள் தெரியல, இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ், சாதாரணமாக கரெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், வெறும் ஒரு கண்ணாடி கொடுத்தாலே அவாய்ட் பண்ணிடக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸோட சஃபர் பண்ணிகிட்ருக்கிறவங்க நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 20 கோடி பேர். இந்த 20 கோடி பேரில் அவங்களுடைய பார்வை கோளாறை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க வெறும் 40,000 பேர் தான் கண் நிபுணர்கள். இந்த தேவையை மனசில் வச்சுக்கிட்டு 1985 சங்கர் நேத்ராலயாவின் நிறுவனர் டாக்டர் எஸ்எஸ் பத்ரிநாத் அவர்களால் துவக்கப்பட்டது எலைட் ஸ்கூல் ஆஃப் ஆப்டோமெட்ரி என்கின்ற கல்லூரி. இந்த நிறுவனம் சங்கர் நேத்ராலயாவும் பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிட்ஸ்னு சொல்லப்படுற பிலானியில் இயங்கி வரும் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து 4 வருட தொழிற்படிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாக இது 1985 இயங்கிக்கிட்டு வருது. இதுக்கு முக்கியமாக இதோடைய ஃபவுண்டர்ஸ், நிறுவனர்கள், இந்த காலேஜோட நிறுவனர்கள் அப்படின்னா டாக்டர் பத்ரிநாத் அவர்களும், அவரோடு சேர்ந்து ப்ரொஃபெசர் எஸ்ஆர் கோவிந்தராஜன், ப்ரொஃபெசர் ஜேஎம் ஈனாக், அப்போ பர்க்லிங்கிற யூனிவர்சிட்டியில் டீனாக இருந்த ப்ரொஃபெசர் ஜேஎம் ஈனாக், இவங்க 3 பேரும் இந்த கல்லூரியை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவங்க. இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவரில் ப்ரொஃபெசர் வாசுதேவன் லக்ஷ்மி நாராயணன் அவருடைய பங்கும் ரொம்ப அளப்பரியது. இந்த மாதிரி பல பேருடைய உதவியால் துவக்கப்பட்ட இந்த கல்லூரி வெற்றிகரமாக 26 வருடங்களை முடித்து தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்ருக்கு. நம்ம சமுதாயத்துக்கு என்ன தேவை? சிறந்த நிபுணர்கள், இந்த பார்வை கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய சிறந்த நிபுணர்கள். இதற்கு ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற துறை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை. நான் சொன்ன மாதிரி இந்த பாப்புலேஷனில் இவ்வளோ பேர் கண் ப்ராப்ளமோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு துறை, இந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஓகே, இதை தவிர ஆப்டோமெட்ரிஸ்ட் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் லென்ஸ் பரிந்துரைப்பது, இந்த மாதிரி பார்வை கோளாறு இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் லென்ஸ் பரிந்துரைப்பது, அப்புறம் லோ விஷன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு உபகரணங்கள்லாம் இருக்குது, ஸ்பெஷல் எய்ட்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உபகரணங்கள் கொடுப்பது, மேலும் விஷன் தெரப்பி போன்ற எக்ஸசைஸ், கண்ணுக்கான முக்கியமான எக்ஸசைஸ்கள் பரிந்துரைப்பது, இதெல்லாமும் கூட ஒரு ஆப்டோமெட்ரிஸ்டனுடைய பணி. எலைட் ஸ்கூல் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற இந்த கல்லூரி பல இந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படிங்கிற பல வல்லுநர்களை உருவாக்கிட்டு இருக்கிற பணியில் 26 வருடங்களாக ஈடுபட்டு வருகிறது. இந்த மாதிரி ஒரு துறையில், சேவை சார்ந்த துறை இது, மக்களுக்கு நீங்கள் உங்களாலான உதவிகளை செய்யணும்னு விருப்பம் இருக்கிற மாணவர்கள் கம்யூனிட்டி லெவல்லையோ, இல்லை வந்து அகாடமிக் லெவல்லையோ, இல்லை வந்து விஷன் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பல துறைகளில் சேருவதற்கான வாய்ப்புள்ள ஒரு படிப்பு தான் இந்த ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற படிப்பு. முக்கியமாக மக்களுக்கு சேவை செய்கிற விருப்பம் இருக்கிற மாணவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு, வசதியான வேலை நேரம், இந்த மாதிரி ஆர்வத்தோடு இருக்கிற மாணவர்கள் சேர வேண்டிய ஒரு துறையில் வந்து ஆப்டோமெட்ரிக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. மறக்காமல் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாக்க நீங்கள் எங்களை எழுதி தொடர்பு கொள்ளலாம்.